குரு சரணம். என்னுடைய எனர்ஜினஸ் பிள்ளைங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று கோடீஸ்வரராக வாழணும் அப்படின்னு இந்த அம்மா ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லை, அருமையான உடல் நலம், மனநலம் இவற்றோடு நீங்கள் நல்லா வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன்டா கண்ணுங்களா. இப்போ இன்றைக்கி இந்த கோடீஸ்வரத்துக்கு எப்படி அப்படின்னா, கையெழுத்தால் கோடீஸ்வரர் ஆகிறது எப்படி? சிம்பிள். இதை நான் எக்ஸாம்பிள் பற்றி பேசுகிறேன். இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் 55 இயர்ஸ் ஆஃப் லைஃப், இல்லை இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது மாதிரி நடந்துக்கிறது நான் பார்த்தேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நானும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஒரு மனிதனுடைய கையெழுத்து அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்கிறப்ப அவனை வந்து அதுக்கு கோள்கள் சூழ்ந்து இருக்குது, கோள்கள் சுற்றிக்கிட்டே இருக்குது. கோள்கள்னால் என்ன? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு இல்லையா, எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ பூமியும் சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா. பூமி மேலே நம்ம பிறந்திருக்கோம், பூமிக்கு உள்ளே இல்லை, பூமிக்கு வெளியில் தான் இருக்கோம், அது சயின்ஸ், புரிஞ்சுதா? அப்போ இந்த பூமியை சுற்றிட்டு இருக்கு, எல்லா கிரகமும் சுற்றிக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கோச்சாரங்கள், ராகு கேது பெயர்ச்சி, அப்புறம் சூரியனுடைய பெயர்ச்சி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், நம்ம குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இதெல்லாம் சொல்கிறாங்க. அஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி, அதுக்கப்புறம் ஏழரைச்சனி, அப்புறம் அர்த்தாத்தம, அர்த்தாத்தமஸ்தனி, இப்படி நிறைய சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் எப்படி ஒரு மனிதனை பாதிக்குது அப்படின்னா, எவ்ரி மேன், எவ்ரி ஒரு ஹியூமன் அப்படிங்கிறது இந்த பூமிக்கு மேலே நம்ம பிறக்கிறோம். பிறக்கிறப்ப என்ன பண்ணுறோம், ஒரு அதிர்வு, அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு கிணத்துக்குள்ளே அமைதியாக இருக்க கிணத்துக்குள்ளே கொண்டு ஒரு கல்லை போட்டிங்கன்னா அந்த அதிர்வு எங்கே வரைக்கும் போகும், அந்த கிணறு முழுக்க அப்படியே நீங்கள் போய் பாருங்கள், அப்போ தான் புரியும். இதெல்லாம் ஒரு டக்குன்னு ஒரு கல்லை போட்டிங்கன்னா அது மெதுவாக மெதுவாக போகும், கரை வரைக்கும் போகும், அதுதான் ரிப்பிள்ஸ், தெரிஞ்சுதா? அது போட்டவுடனே போகும். அதே மாதிரி நம்ம பூமியும் உருண்டு தானே கண்ணுங்களா இல்லையா. யாரும் ஸ்கொயரு ரெக்டாங்கிள்லாம் சொல்லலை, எல்லோரும் அது பூமி உருண்டைன்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ அந்த உருண்டையான ஒன்றில் அந்த சக்தி அப்படிங்கிறது அந்த பூமியை சுற்றி இருக்குது. அதில் நீங்கள் ஒரு ஆள் அப்படி வந்து விழுந்துட்டீங்க, ஒரு குழந்தை பிறந்துச்சு, பிறந்தவொடனே என்ன ஆகும், உங்களுடைய அலைகள் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கும். என்னடா இந்த அம்மா புதுசாக கதை விடுறாங்களா அப்படி இருக்குதா? இல்லை, நிஜம், சயின்ஸ். ஐ ஆம் டாக்கிங் அபவுட் த சயின்ஸ், புரிஞ்சா கண்ணுங்களா? எவ்ரி மேன், எவ்ரி ஹியூமன் இஸ் ப்ரொடியூசிங் அ வைப்ரேஷன் ஆன் திஸ் யூனிவர்ஸ். ஒவ்வொரு மனித பிறந்த மனிதனும் ஒவ்வொரு அதிர்வுகளை, புரிஞ்சுதா, சக்தி அதிர்வுகளை இந்த உலகம் ஃபுல்லாகவும் பரப்புறீங்க, அதை மறந்துடக்கூடாது. இதுதான் பேசிக் இன்றைக்கு இல்லை, ஒவ்வொரு உலகம் ஃபுல்லாக பரப்புறீங்க. உலகம் ஃபுல்லாக பரப்புகிற நீங்கள் எப்படி இருக்கணும், அழுதுட்டு இருந்தீங்கன்னா அதையும் பரப்புறீங்க இல்லை. எப்போ பார்த்தாலும் வருத்தம், எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு இருந்தீங்க, எப்போ பார்த்தாலும் போட்டி, எப்போ பார்த்தாலும் பொறாம, ஐயோ அப்பா நான் எப்படி இவங்களை ஜெயிப்பேன், ஐயோ அப்பா நான் எப்படி இவங்களை இது பண்ண, அதுதான் அங்கே நிரம்பும். எந்த அதிர்வுகளை நீங்கள் வெளியே விடுறீங்களோ அந்த அதிர்வுகளை நீங்கள் வசப்படுத்தி இழுக்கிறீங்க, அது புரிஞ்சுதா? அதுக்கு தான் என்ன சொல்கிறது, எல்லோரும் சந்தோஷத்தை பரப்புங்க அப்படின்னு சொல்கிறேன், அன்பை பரப்புங்க இல்லை. கந்த கந்த குறுக்கு அவசரத்தில் பாருங்கள், அன்பே சிவம், அன்பே அன்பேன்னு அருமையாக வரும். அதனால் கேட்கணும், கேட்டால் தானே வாழ்க்கை புரியும் இல்லையா. அப்படி இருக்குது. அப்போ உங்களுடைய நேமை நீங்கள் என்ன எழுதினாலும் சரி, அது கூட்டுமொழி தத்துவம் அப்படின்னு அந்த காலத்தில் ஒன்று இருக்குது, புரிஞ்சுதா? அதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் படிச்சதுதான் கண்ணுங்களா. என்ன அது எப்படி அப்படின்னா, நீ இப்போ ஒரு கோடு இப்படி போட்டு அப்படி போடுறீங்க, அப்போ என்ன அர்த்தம், இந்த பக்கம் வழி இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஊர்களில் போகிறப்ப பார்க்குறப்பில்ல, இல்லை சென்னை இந்த வழிக்குன்னு போட்டிருப்பானுங்க, நாலு ரோடு பிரிஞ்ச இடத்துல ஒவ்வொரு ஊரையும் பிரித்து பிரித்து போட்டிருப்பாங்க, பெங்களூருக்கு இந்த வழி, சென்னைக்கு அந்த வழி, அப்படிலாம் போட்டிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி தான் உங்கள் கையெழுத்தும், உங்கள் கையெழுத்து உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி. எப்படி, புரிஞ்சிச்சா? எப்படின்னா நம்ம வாழ்க்கையை வழி நடக்கிறது எது அப்படின்னா உங்கள் கையெழுத்து தான், அதுதான் நம்ம தலையெழுத்து, புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? எப்படி எப்படின்னா, ஒரு கையெழுத்தை ஒரு மனுஷன் போடுறான்னா அது நிறைய விஷயம் இருக்குது, சரி அதை விட்டுருவோம். அது எந்த நீங்கள் போடுறதுல எவ்வளோ அழுத்தத்தில் போடுறீங்க, என்ன ஸ்பெல்லிங்கில் போடுறீங்க, எந்த ஆங்கிளில் போடுறீங்க, புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இல்லை அப்புறம் என்ன, அதாவது நீங்கள் போடுற டைமிங் வரைக்கும் கணக்காகும் இல்லை, எந்த செகண்ட்ஸில் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க. ஒரு நிறைய பேசலாம் அதை பற்றி, ஆனால் அப்போ நான் அவ்வளோ பேசுவேன். உங்களுடைய ஒரு கேரக்டர் என்ன பண்ணா, உங்கள் கையெழுத்து போட்ட பேப்பர் இப்படி வச்சு சொல்லிடுவோம், நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு. அதுக்கு நிறையா படிக்கணும், ரொம்ப படிக்கணும்,
புரிஞ்சுதா அதுக்கு? ஏன்னா அதுக்கு நிறைய கையெழுத்த எல்லோரும் கையெழுத்த எடுத்து வச்சு விட்டு படிக்கணும். என் பிள்ளைகள்லாம் ஒரு பிள்ளை இருக்கிறான் பெங்களூரில், கலக்கிடுவா இல்லை அவன் போ அப்படின்னு பார்த்துட்டு அவன் இந்த இது இந்த கேரக்டர்மா அப்படின்பாப்பில் புரிஞ்சிச்சா. அந்த மாதிரி கையெழுத்துங்கிறது ஒரு மனுஷனுடைய தலையெழுத்தை நினைவு பண்ணுது. அதனால தான் இன்னைக்கு என்ன பேசுகிறோன்னா, கையளித்தால் கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி டாபிக். ஏன் அப்படின்னா உங்கள் கையெழுத்துக்கு அவ்வளோ பவர் பவர் இருக்குது, புரிஞ்சிச்சா? இந்த பவர் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம்? ஏன்னா எவ்ரி மேன், இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லோரும் ஒவ்வொரு என்ன சொல்கிறோம், சக்தியினுடைய ஃப்ரீக்குவென்சி அப்படி சொல்கிறது, சக்தியின் அலைகள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த சக்தி அலைகளை ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னது? இந்த கையெழுத்து. அது எதில் வருதுன்னா கோட்டுமொழி தத்துவம் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்துச்சு, அதில் வருது. அப்போ இந்த கையெழுத்தை நான் எப்படிங்க போடுறது அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு மனிதனுடைய டேட் ஆஃப் பர்த், அவனுடைய பிறந்த தேதி, அவன் பிறந்த இடம், அது எந்த டிகிரி இருக்க ஊரில் அவன் பிறந்திருக்கான், அப்போ எல்லாம் தானே கணக்கு வரும் இல்லை? பிறந்த ஊர், அப்புறம் பிறந்த தேதி, பிறந்த கிழமை, புரிஞ்சுதா? அவனுக்கு என்ன வந்து அப்போ ஹாரோஸ்கோப்பிக்கலி அவனுடைய நவகிரகங்கள் எங்கே இருந்துச்சு இல்லையா? இது எல்லாம் வெதர் வி பிலீவ் இட் ஆர் நாட், நம்ம நம்புகிறோமா நம்பலையாங்கிறது கணக்கு இல்லை. என் செல்லுங்களே வைரங்களே, அது வந்து நடக்குது. நான் பார்த்தேன் இப்போ என்னுடைய இந்த ரேக்கி 25-30 வருஷம் சர்வீஸில் இந்த 4-7 எல்லாம் பார்த்திங்கன்னா, அதுப்பா சாமி எவ்வளோ பேர் டைவர்ஸு, எவ்வளோ பேர் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறாங்க, 4-7 காம்பினேஷன், அதுக்கெல்லாம் வேறு வழியே இல்லையா? அச்சுச்சோ எங்களுக்கு இருக்குதே அப்படின்னு பயப்படாதீங்க, வாங்க எனர்ஜி ரெஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், புரிஞ்சுதா? அது வந்து தான் கால் ரித்தம் தெரப்பி அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த ரித்தம் தெரப்பி அது ஆண்டவன் முன்னேற்றில் எங்களுக்கு கிடச்சிது. எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்கள்லாம் போயிட்டாங்கய்யா, அதனால் இங்கே தான் இருக்குது, வேறு வழியில் எனர்ஜினஸில் அவ்வளோ பேருக்குங்க. எத்தனையோ பேர்கிட்ட நான் என்னவளமோ கற்றுருக்கேன், அதில் என்ன கபாலா அது இது எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஒரு குரு வந்து இப்போ உயிரோடு இருக்கார், அவர் ரொம்ப தங்கமான ஒரு சிவனடியார், அந்த சிவனடியார் எங்களை எல்லாம் வழி நடத்துகிறாரு. அப்போ இந்த இதை எப்படி வந்து நான் சரி பண்ணிக்கிறதுங்க, எப்படி முதல்ல நான் என்ன சொல்கிறேன், உங்கள் நேம் வந்து கரெக்டான ஒரு ரித்தமில் இருக்கணும், கரெக்டான அலைவரிசையில் இருக்கணுங்கிறது முக்கியம், புரிஞ்சிச்சா? அது ஒன்று. எல்லோரும் சொல்லலாம் அப்போ அவ்வளோ இதெல்லாம் இருக்காங்களே பெரியவர்கள், அவங்கெல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இப்போ இந்த டாடா பிர்லா பணக்காரங்க எல்லாம், அவங்க எக்ஸாம்பிளாக சொல்கிற நிறைய பணக்காரங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ பேர் இப்படி தான் வந்தாங்களா அப்படின்னா, அவங்கள அறியாமல் உள்ள மாற்றிப்பாங்க. இன்னொன்று, இன்றைக்கி இருக்க அத்தனை பேரும் கையெழுத்துக்கு வந்து டிசைனர்ஸ் இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. உன் கையெழுத்து நீ இப்படி தான் போடணும்னு சொல்லி கொடுக்குறதுக்கு இருக்காங்க, நீ இந்த நேரத்தில் இதை செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க, புரிஞ்சுக்கோங்க எல்லோரும். கண்ணுங்களா, யாரையும் நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க, அவங்க பின்னால் ஒரு பெரிய டீம் ஆஃப் பீப்புள் வில் பி தே டு ஒர்க் ஃபார் தெம், புரிஞ்சுதா? இந்த மாதிரி கையெழுத்து போடு, இந்த மாதிரி வந்து நீ அப்ரோச் பண்ணு, இந்த டேட்டில் இந்த டைமில் இந்த செகண்டில் நீ அப்ரோச் பண்ணு, அப்போ உனக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. இந்த பூஜையை பண்ணுங்கள், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், இந்த கோயிலுக்கு இப்படி பண்ணுங்கள், இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு தெரியலைன்னா தப்பில்லை, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. எதையாவது ஒன்றை பண்ணாலே ஒழிய நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், காரணம் காரியம் சொன்னோம் இல்லையா, காரணங்கள் இருக்குது, அது காரியத்தால் நம்ம ஜெயிக்க போகிறோம் இப்போ இல்லையா. அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், சக்கு 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 சக்குன்னு நடத்துகிறோம், புரிஞ்சுதா? அதுக்குத்தான் இந்த கையெழுத்து முதல்ல. நான் சிம்பிளான ஒரு மேட்டர் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன், ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் இப்போ நிறைய விஷயம் சொன்னேன்னா அது புரியாது, ஏன்னா நான் குசா எந்தத்தில் ரொம்ப அறிவாயிட்டேன்ல. ஆ கண்ணுகளே என் செல்லங்களே, புரிஞ்சுதா? இல்லை நான் மூல நரம்பு எல்லாமே ரொம்ப படித்தவையா, டென்டெல்லாமே ட்ராக்ட் அப்படின்னு அந்த காலத்தில் எனக்கு எந்த ட்ராக்ட் மூலையில் போகிற ட்ராக்ட் கூட நான் இன்னும் மறந்ததில்லை. ஆனால் எனக்கு உசா எந்திரத்தில் அப்படி ஆகிட்டேன் மக்கள்கிட்ட. சரி, இனிமே என் குழந்தைகள் நீங்கள், புரிஞ்சுதா? இப்போ இந்த கையெழுத்தை எந்த மாதிரி இப்போ போடலாங்கிறத உங்களுக்கு சாதாரணமாக சொல்லித்தரேன். பட் கையெழுத்து வந்து என்ன இருக்கணும், அந்த ரித்தமில் இருக்கணும். ரித்தம்னால் அந்த அலைவரிசையில் உங்களோடது இருக்கணும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த அலைவரிசையில் உங்கள் நேம் பண்ணுறதுக்கு தான் ரித்தம் தெரப்பின்னு வந்து எனர்ஜி ரெஸ்டில் பண்ணுறாங்க. நீங்கள் எனர்ஜி ரெஸ்டில் வந்து அதை பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை கண்ணுங்களா, எனர்ஜி ரெஸ்டில் வந்து சொல்லித்தராங்க பாருங்கள், நீ கண் அசைச்சா என்ன பண்ணலாம், கையை அப்படின்னா என்ன பண்ணலாம், நிறையா வித்தைகள் இருக்குது. வித்தைகள் வந்து சாதாரண வித்தைகள் இல்லை, ஏன்னா அது டாக்டர் மீனாட்சி அம்மாங்கிற அம்மாவுடைய மீனாட்சியே இருக்குது, அது வந்து ஒரு 60 வருஷம் கற்றுக்கிட்ட கைகள் அதெல்லாம். அதெல்லாம்
அந்த காலத்துலேருந்து மந்திரம் தந்திரம் இயந்திரம் எல்லாம் வேறு மாதிரி கற்று அதை வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கெல்லாம் இன்றைக்கி பெரிய எத்தனையோ பேர் கோடீஸ்வரராக இருக்காங்க கண்ணுங்களா பிள்ளைகளாக அவங்களுக்கு பிள்ளை அதெல்லாம் நடந்திருக்கு இல்லை அது பெருமையின்னு அயன்மைங்க அவங்கள்ட்ட நான் சொல்கிறதில்ல ஐ டோன்ட் டு பூஸ்ட் மை செல்ஃப் பிகாஸ் இட்ஸ் நாட் த ஏஜ் ஃபார் பூஸ்டிங் செல்ஃப் இல்லையா இந்த ஏஜ் அது கிடையாது இருந்தாலும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிற வேண்டிய ஒரு கடமைன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ ஏன்னா என் காலத்தில் வந்து கொஞ்சம் காலத்தில் நீங்கள்லாம் கற்றுக்கணும் இல்லையா இல்லை அப்புறம் மௌனத்தில் போயிட போகிறேன் பாருங்கள் இந்த கையெழுத்தை எப்படி போடுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ நான் போடுறேன் இந்த பாருங்கள் இந்த இருக்குது இந்த கையெழுத்தை நான் இப்படி போட்டிருக்கேன் புரிஞ்சா பாருங்கள் ஒரு கோடுன்னு வச்சுக்கோ இமேஜின் நான் கோடு போடல கையெழுத்துக்கிட்ட கோடு போடவே மாட்டேன் நான் வெறும்னா உங்களுக்கு கோடுனுடைய ஆங்கிள் காட்டணுங்கிறதுக்காக இந்த கோட்டை போட்டிருக்கேன் நெவர் புட் கோடு எப்போவுமே கோடு அடியில் போடவே போடாதீங்க சில பேர்லாம் அப்படி போட்டுட்டு அப்படி ஒரு கோடு இழுத்து விட்டுருவாங்க அப்போ எனர்ஜி நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதனால் சும்மா மீனாட்சி ஏ அவ்வளோதான் இந்த மாதிரி என்னுடைய சிக்னேச்சர் இருக்கும் எல்லா சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குற எல்லாமும் முக்கியமானது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன் ஒரு 45 degree ஆங்கிளில் போடுங்க அப்பர்ட்ஸ் அதை டவுன்வர்ட்ஸில் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை டவுனர்டாக போயிடும் அப்பர்ட்ஸில் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை மேல் நோக்கி போகும் புரிஞ்சுதா மெயின் ஃபேக்டர் கையெழுத்தை மேல் நோக்கி போட கற்றுக்கோங்க எதுலேயுமே மேல் நோக்கி ஒரு இப்படி இப்படி கொடுத்துருந்தா காலம்னா அதை அப்படி மேல் நோக்கி போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஸோ சிம்பிள் மை லவ்லி சில்ட்ரன் இதை மட்டும் இப்போ பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் கையெழுத்துடைய தாற்பயத்தை அப்புறம் நம்ம பேசலாம் இப்போ உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு லாபம் வரணும் உங்கள் கையெழுத்தில் நினச்சிங்கன்னா முதல்ல அந்த 45 degree ஆங்கிளில் ஊற்றாதீங்க அந்த 45 degree ஆங்கிளில் கையெழுத்து மேல் நோக்கி இருக்கட்டும் புரிஞ்சுதா மேல் நோக்கி இருக்கணும் எந்த திசையில் உட்காந்து கூட போடணும் அதெல்லாம் நிறைய சயின்ஸ் இருக்குது அதான் அப்புறம் சொல்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வேண்டியதுன்னா உங்கள் கையெழுத்தை கட்டாயமாக 45 degree போட இன்னைக்கு ஆரம்பிங்க இன்னைக்கு அமாவாசை தான் இன்னைக்கு ஆரம்பிங்க நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் மூணாம் பிறகுலேருந்து ஆரம்பிங்க நாளைக்கு போட்டாங்கன்னா கூட நீங்கள் மூணாம் பிறகுலேருந்து ஆரம்பிங்க போட்டால் உடனே சொல்கிறேன் கண்ணுங்களா நிச்சயம் மாற்றம் வரும் நிச்சயமாக மாற்றம் வரும் புரிஞ்சுதா இதை மாதிரி பண்ணி பாருங்கள் பண்ணிவிட்டு அம்மாவிட்ட சொல்லுங்கள் ஓகே நீங்கள் எல்லாம் பெருசாகணும் தானே அம்மாங்க ரொம்ப ரொம்ப கோடீஸ்வரர் ஆகுங்களா கண்ணுங்களா ஏன்னா ஒரு கையெழுத்து நம்ம தலையெழுத்தை மாற்றும் அதில் ஒரு கால சந்தேகமே பட வேண்டாம் அப்புறம் சில விஷயங்களில் அனுபவங்கள் ரொம்ப அவசியம் இது எதுக்காக சொல்லணும்னா அனுபவங்கள் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இதை வந்து அடுத்ததில் நான் வந்து உங்களுக்கு விவரமாக பேசுகிறேன் புரிஞ்சுச்சா கண்ணுங்களா எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன் கையெழுத்தை மட்டும் கொஞ்சம் 45 degree போட்டுருங்க செல்லுங்களே ஓகே சின்ன விஷயம் இது கோட்டு மொழி தத்துவத்தில் பெரிய விஷயம் நீங்கள் எல்லோரும் இதை பண்ணணும்னு இந்த அம்மா கேட்டுக்கிறேன் எல்லோரும் என்ன பண்ணணும் சூப்பராக இருக்கணும் ஐ லவ் யூ ஆல் ஐ லவ் ஆல் மை லவ்லி லவ்லி சில்ட்ரன் குட் லக் ரா செல்லுங்களே பாய்